This is happening throughout the country. Ganesh Murthy. Shri A. Ganesh Murthy. ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையின் முக்கிய நீராரமாக பவானி ஆறும் மோயாறும் உள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவாலா பந்தலூர் பகுதிகள் தான் தமிழகத்திலேயே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதியாகும். நாடுகாணி இரும்பு பாலம் ஆமைக்குளம் தேவாலா பகுதியில் பெய்யும் மழை நீரின் ஒரு பகுதி பாண்டியாற்றில் சேர்ந்து கேரள மாநிலம் நீலம்பூர் சாலியாறு வழியாக குன்னம்புல ஆற்றில் கலந்து இறுதியில் வீணாக அரபிக்கடலில் கலக்கிறது. அதேபோல் தேவர் சேலை திதற்காடு பட்டவாயல் போன்ற பகுதிகளில் பெய்யும் மழை கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் அதனால் சுல்தான் பேரி வழியாக சென்று கேரள கர்நாடக எல்லையான பல்புள்ளி என்ற இடத்தில் கபனி ஆற்றில் கலந்து கபனி அணைக்கு செல்கிறது. கடலூர் மாவட்டத்தில் பார்வூட் எல்லமலை சந்தனமலை ஊசிமலை மற்றும் அமைதி பள்ளத்தாக்கின் மற்றொரு பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரும் 20க்கும் மேற்பட்ட கிளைநீர்களாக கேரளத்துக்குள் பாய்ந்து பயனில்லாமல் கடலில் கலந்து வீணாகிறது. இந்த மழைநீரை தடுப்பணைகள் கட்டி அங்கிருந்து வைக்கால் மூலம் கூடலூரில் உற்பத்தியாகும் மோயாற்றில் நினைத்தாலே அந்த நீர் பவானி சாகர் அணை வந்தடையும். இது தவிர பாண்டியாறு பகுதியில் பெரிய அணை கட்டி பேக் வாட்டர் முறையில் தண்ணீரை மோயாறு ஆற்றில் இணைக்க முடியும். இதுதான் பாண்டியாறு மோயார் திட்டமாகும். கழக பொறியாளர்கள் ஆய்வு செய்து இது சாத்தியமான திட்டம்தான் என்று அறிவித்துள்ளார்கள். பவானி சாகர் அணையிலிருந்து பாசனம் பெறும் கீழ்பவானி பாய்க்கால் பாசனம் தடப்பள்ளி அரக்கன் கோட்டை காளிங்கராயன் வாய்க்கால் பாசனம் என 2,50,000 ஏக்கர் பாசனம் பெறுகிறது. தற்போது சரியான மழைப்பொழிவு இல்லாததால் அணைக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் 2,50,000 ஏக்கர் பாசன பகுதி வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. பாண்டியாறு மோயாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தற்போது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கும் அத்திக்கடுவு அபனாசி திட்டமும் முழுமையாக பயன்பெறும். எனவே மத்திய அரசு திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதியும் உரிய நிதியும் ஒதுக்கீடு செய்து பாண்டியாறு மோயாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வலியுறுத்துகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.